கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் இந்த வசனத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம் அதனுடைய பின்பகுதியை உங்கள் முன்பாக வாசிக்க விரும்புகிறேன் மறுபடியும் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்றால் யூ ஸ்டுப் டவுன் டு மேக் மீ கிரேட் என்னை பெரியவன் ஆக்கும்படி நீர் இறங்கி வந்தீர் உம்மை நீர் தாழ்த்தினீர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இந்த நாளிலும் கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்கள் ஆக்குவதாக உங்களை ஆசீர்வதிப்பதாக இந்த காருண்யம் என்கிற வார்த்தையை அதை ஆங்கிலத்தில் பார்த்தால் ஃபேவர் என்று சொல்லி சொல்லலாம் தயவு ஒருவருடைய கண்களில் கிடைக்கிற ஒரு தயவு என்று சொல்லலாம் எப்படியானால் கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிடைக்கிறதான தயவு நம்மை பெரியவர்களாக மாற்றுகிறது அல்லது நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று சொல்லலாம் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் அநேகருடைய தயவை பெற்றிருப்போம் அனைவருடைய தயவு கிடைக்கும் சில நேரங்களில் பார்த்தால் ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் அங்கே போன உடனே நமக்கு ஆகிறது அப்படின்னு சொன்னால் அங்கே யாராவது நமக்கு சொந்தக்காரங்க இருக்கிறதுனால என்ன அப்பாவோ யாரோ வேலை பார்க்கறதுனால நமக்கு அங்கே போன உடனே ஒரு தயவு கிடைக்கும் அந்த நாட்களில் இப்போது என்னுடைய ரிட்டையர்ட் ஆகி பல வருடங்கள் ஆகிவிட்டது பஸ் பிரயாணமும் குறைந்து விட்டது மற்றபடி அந்த நாட்களில் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி அதிகமாக இந்த மாணவர் ஊழியங்களில் ஊழியம் செய்யும்போது அப்பா வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணதுனால எந்த ஊருக்கு போனாலும் அந்த குறிப்பாக அந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் எங்கள் அப்பா மதுரையில் இங்கே வேலை பார்க்குறாங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் அங்கே அந்த கண்டெக்டர்கிட்டையோ அல்லது அங்கே உள்ள டைம் கீப்பர் அலுவலகத்துலேயோ போய் அப்பாவுடைய பேரை சொல்லி இப்படி பயங்கர கூட்டமாக இருக்குது நாங்கள் ஒரு ரெண்டு பேர் போகணுன்னு சொன்னால் எப்படியாவது பார்த்து ரெண்டு சீட்டு எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருவாங்க அப்போ அங்கு ஒரு உறவினர் நிமித்தம் குடும்பத்தில் உள்ள ஒருவர் நிமித்தம் ஒரு இடத்துல என்ன கிடைக்கிறது அவர்கள் பெயரை சொல்லும் போது நமக்கு தயவு கிடைக்கிறது நண்பன் நண்பர்கள் மூலமாக நமக்கு தயவு கிடைக்கலாம் இன்னும் நாம் ஒரு உயர்ந்த அதிகாரியாக ஒரு அலுவலகத்துலேயோ இதிலையோ வேலை பார்த்தா அங்கே நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க நம்ம கூட வேலை செய்கிறவர்கள் கண்களில் தயவு கிடைக்கிறது நம்முடைய வேலை நிமித்தம் ஒரு இடத்துல போய் நான் ஒரு டீச்சர் அல்லது ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் நான் இந்த இதிலிருந்து ஆனவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிறவர்கள் மதித்து அதற்கு ஒரு இரக்கம் காண்பித்து மற்றவர்களுக்கெல்லாம் செய்கிறத விட சரி சார் உங்களுக்காக நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் சார் என்று சொல்லி அவர்கள் தயவு பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் சில இடங்களில் பார்த்தால் நம்முடைய தோற்றம் நமக்கு என்ன கொண்டு வருகிறது அவர்கள் கண்களில் ஒரு தயவு கிடைக்க வைக்கிறது என்ன ஒரு இப்போ என்ன பார்த்தா இப்போ அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாட்கள் சில வருஷங்களுக்கு முன்னால் என்ன பார்த்தால் போலீஸ்காரர் என்று சொல்லி லேசில் சொல்லிடுவாங்க ஏதோ எஸ்ஐ வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போன எதுவுமே சொல்லாமல் அவர்கள் எழுந்து நிற்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் எல்லாம் இருக்கும் பிறகு தான் பார்த்தா ஏன் அப்படி மரியாதை கொடுத்தாங்க என்றால் அவங்க ஏதோ ஒன்று இப்படி நினைத்து கொண்டு அவர்கள் மரியாதை கொடுத்துருக்கக்கூடும் இப்போ நம்முடைய தோற்றம் அதே நேரத்தில் ஒருத்தர் வேஷ்டியும் சட்டையும் போட்டு மேலே ஒரு ஒரு முண்டு ஒரு துண்டை போட்டுட்டு போனால் ஏ போய் அந்த பக்கம் நெல்லையான்னு சொல்கிறவன் அதே நேரத்தில் நம்ம போய் டீசெண்டாக போய் நின்று சார் வாங்க சார் உட்காருங்க சார் என்ன என்று சொல்லி கேட்பாங்க அப்போ நம்முடைய தோற்றம் நம்முடைய பேச்சு நம்முடைய மொழி இவைகள் தயவை கொண்டு வருகிறது தமிழர்கள் இல்லாத வேறு மொழி பேசுகிற இடத்துல அங்கே போய் ஒரு அலுவலகத்தில் அல்லது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் அங்கே மற்றவங்கள்லாம் வேறு மொழி பேசுகிற ஒரு இடம் அங்கே போய் நம்ம தமிழில் பேச ஆரம்பிச்சு ஓ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறீங்களா சார் நானும் தமிழன் தான் என்ன எந்த ஊர் சார் மதுரை நானும் மதுரை சார் மதுரை தான் சார் மதுரை பக்கம்தான் உஸ்லம்பட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடம் ஊர் இவைகளின் அடிப்படையில் அவர்கள் நமக்கு தயவு பாராட்டி சரி சார் உங்களுக்கு இந்த உடனே செஞ்சுறேன் சார் என்று சொல்லி அவர்கள் செய்கிற தயவு கிடைக்கிறதை பார்க்குறோம் இன்னும் சில நேரம் பார்த்தால் சில உடல் ஊனமுற்றவர்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கென்றே ஒரு தயவு மற்றவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது ஐயோ பாவம் என்று சொல்லி தயவு கிடைக்கிறது இப்போது நேற்றைக்கு ட்ரெயினில் சென்னையிலேருந்து வருகிறேன் எனக்கு இருந்த பெர்த் வந்து லோயர் பர்த் கீழே படுக்கக்கூடிய பெர்த் எனக்கு கிடைத்தது அப்போது எங்களுடைய அதே அதே அந்த அறையில் வந்து இன்னொரு ஒரு சகோதரி குடும்பமாக அவங்க பிரயாணம் பண்ணுகிறாங்க அவர்கள் கையில் ஒரு கை குழந்தை வச்சுருக்கிறாங்க அவர்களுக்கு இருக்கிற பர்த் வந்து மிடில் பர்த் அப்போது அவர்களிடத்துல அவங்களாம் கேட்கலை நானாக சொல்லுகிறேன் அவங்க கை குழந்தைய வச்சுட்டு அவங்க சிரமப்பட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க அப்போது படுக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது சொல்லுகிறேன் நீங்கள் வேணால் கீழே என்ன செய்யுங்க குழந்தைய வச்சுருக்கிறீங்க நீங்கள் கீழே இந்த பர்தில் படுத்துக்கிடுங்க நான் வேணா மேலே ஏறி படுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அப்போ சொல்லுகிறேன் அவர்களுடைய அந்த சூழ்நிலை அங்கே இருக்கிற ஒருங்களுடைய கண்களில் ஒரு தயவு கிடைக்க பண்ணுகிறது சில நேரம் முதுமை வயது தயவு கிடைக்க பண்ணுகிறது வயதான ஆள் இதே போல் ஒரு உதாரணத்தையே வைத்து கொள்ளலாம் என்ன அவர் ட்ரெயினில் அவருக்கு வந்து ஏதோ கடைசியாக புக் பண்ணி எப்படியோ அப்பர் பர்த்து தான் கிடச்சிருக்கே அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற இன்னொருவர் ஐயா நீங்கள் வயதான ஆளாக இருக்கிறீங்க நீங்கள் வேணால் கீழே படுத்துக்கிடுங்க இதே போல் எங்கே போனாலும் வயதானவர்களுக்கு என்று ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறதை பார்க்குறோம் ஆமேன் அப்போ ஒரு தயவு மதிப்பு மரியாதை என்பதை விட மற்றவர்களுடைய கண்கள் என்ன கிடைக்கிறது ஒரு தயவு கிடைக்கிறதை பார்க்குறோம் அலலுவையா சொலோ மகலோயா ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட தயவு இந்த நேரத்தில் இப்போ தண்ணீர் குழாய் இல்லை தண்ணீர் பிடிக்க போகிறோம் அங்கே வெறும் பெண்களாக நிற்கிறாங்க இப்போ உதாரணத்திற்கு நான் அங்கே ஒரு குடத்தை கொண்டுட்டு போய் நிற்கிறேன்னு வைங்க ஒன்று அந்த பெண்கள்லாம் சொல்லுகிறாங்க ஏ முதல்ல சாருக்கு தண்ணி விடுங்கடி அவர் பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க அப்போ அந்த இடத்துல போன ஒன்று என்ன கிடைக்குது ஒரு தயவு கிடைக்கிறது இப்போது ஒரு ஃபேவர் நமக்கு அந்த இடத்துல அதுக்கு தகுதி இல்லை தான் ஆனால் ஏதோ ஒரு தயவு அவர்களுடைய கண்களில் ஒரு தயவு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் இப்போ இதே போல் பல உதாரணங்களை நாம் சொல்லி கொண்டு போகலாம் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் உம் இங்கே தாவிது சொல்லும்போது உம்முடைய காரூண்யம் உம்முடைய தயவு என்ன என்ன ஆக்கும் பெரியவனாக்கும் கைகளை உயர்த்திய அலையச்சலோ மகள் அலூய நம்ம மனுஷருடைய தயவை பெறுகிறதற்கு பல காரியங்களை செய்யலாம் ஆனால் அதை விட நம்முடைய வாழ்க்கையில் யாருடைய தயவு வேண்டும் கர்த்தருடைய தயவு நம்முடைய வாழ்வில் அதிகம் அதிகம் தேவை பிரியமானவர்களே ஹலூயா அந்த கர்த்தருடைய தயவை தேவ தயவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் மனிதர்களுடைய தயவு சில நன்மைகளை நமக்கு கொண்டு வரும் ஆனால் கர்த்தருடைய தயவு தான் உண்மையில் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பெரியவனாக மாற்றும் பிரியமானவர்களே கைகளை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்தலாம் வேலூயாத்திர ஆண்டு மகிமை உண்டாவதாக இப்போ அந்த தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்வில் கிடைக்க கிடைத்த மனிதர்களை பற்றி நாம் வேதத்துல பார்க்க போகிறோம் தேவனுடைய தயவை பெற்றவர்கள் அவர்கள் ஏன் பெற்றார்கள் அவர்கள் அந்த தயவை பெற காரணம் என்ன என்று சொல்லி நம் வேதத்தில் சில வசனங்களை சில நபர்களை இந்த காலை நேரத்துல நாம் தியானிக்க போகிறோம் அந்த ஆண்டோருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் பெருகணும் அதற்கு நாம் பிரயாசப்பட ஆண்டோர் உதவி செய்வாராக முதலாவது வாசிக்கலாம் தானியல் எழுதின திருக்கதரிசனின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் தானியல் ஒன்று ஒன்பது தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் யார் கிடைக்கும்படி செய்த தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனுடைய கைகளில் தயவும் இறக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கே இவன் தயவு கிடைத்தது ஏன் என்று சொன்னால் அதற்கு முந்தின வசனங்களில் நாம் வாசிக்கலாம் எட்டாம் வசனத்தில் வாசிப்போம் தானியலோ ஆ ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான் என்று பார்க்கிறோம் அப்போ அந்த தானியர்களுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவு கிடைக்க பண்ண தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது என்ன நோக்கம் என்ன காரணம் அவன் அந்த ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அவன் தீர்மானம் பண்ணினான் கைகளை உயர்த்தி இல்லையா சொல்லோ பிரியமானவர்களை அவன் பரிசுத்தமாக இருக்க தீர்மானம் பண்ணினான் கர்த்தரோ அவனுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவு கிடைக்கும்படி செய்தார் அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது நம்முடைய வாழ்விலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கும்போது கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுவார் அவருடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்கும் நாம் வாழ்கிற இந்த உலகம் பாவம் நிறைந்த அசுத்தமும் அநியாயமும் அக்கிரமமும் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் காணப்படுகிற அந்த தவறான பாவங்களினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று நாம் தீர்மானம் பண்ணும்போது அது முடியாதுங்க பரிசுத்தமாகவே வாழ முடியாது இந்த கரை படிந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தூய்மையாக இருக்கவே முடியாது என்று சொல்லுகிற சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்வதற்கு நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர் ஆமேன் அவர் பரிசுத்தமாய் உள்ளவர்களாய் வாழ விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நிச்சயம் உதவி செய்கிறார் அவர்களுக்கு பலன் தருகிற தேவனாக அவர் காணப்படுகிறார் நாமாக வேண்டுமானால் போய் பாவத்தில் உலகமே தவிர நாம் அந்த பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்போதும் ஆண்டு வருடத்தில் ஆண்டு வரே நீர் என்ன காத்து கொள்ளும் இதில் நான் உண்மையாக இருக்கணும் இதில் நான் தவறு செய்துவிடக்கூடாது என்ன என்று நாம் அதில் கருத்தாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கூட இருந்து அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஹலோ ஸ்தோத்திரம் ஆண்டூர் மகிமை உண்டாவதாக இந்த தானியல் அவதமாக அவன் தீர்மானம் பண்ணினான் ஏனென்றால் அந்த ராஜாவின் போஜனத்தில் இவர்கள் சாப்பிடக்கூடாது என்று தேவன் இருந்ததான அந்த இறைச்சி அதில் இருந்தது அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது ஆகவே யூதர்களுடைய பார்வையில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ராஜாவினுடைய உணவு தீட்டுப்பட்ட ஒரு உணவு அந்த உணவை நான் புசிக்க மாட்டேன் என்பது அவனுடைய தீர்மானம் ஆமேன் ஹலோ லூயா பிரிமானவர்களை நம்முடைய வாழ்வில் ஒரு தவறான விதத்தில் யாரோ வந்து கொடுத்த ஒரு பணம் கூட நம்ம வ கையில் வரக்கூடாதுன்னு நம்ம வாஞ்சிக்க வேண்டும் ஆமேன் ஸ்தோத்திரம் ஒருத்தர் லஞ்சம் வாங்கி அதை கொண்டு வந்து நமக்கு காணிக்க கொடுத்தா நான் இப்படி ஜோம் பண்ணி இருக்கிறேன் ஆண்டு வரே எங்கள் சர்ச்சில் ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற அந்த காணிக்கை கூட பரிசுத்தமான காணிக்கையாக இருக்கணும் யாரோ ஏமாத்தி ஏச்சு அதை வச்சு சம்பாதித்த ஒரு பணத்தை கொண்டு வந்து உமக்கென்று காணிக்கையாக கொடுக்க கூடாது அது உங்களுடைய ஊழியத்திற்க வேண்டாம் என்று சொல்லி கூட நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மையமைப்படுத்துவோம் ஹலோ லோயா எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவர்களுக்கு அவர் தயவு பாராட்டுகிற இருக்கிறார் அவர்களுக்கு அவர் தயவு கிடைக்க பண்ணுகிறார் பெரியமானவர்களை மட்டுமல்ல அவனுக்கு கிடைத்த அந்த தயவினால் நடந்த சம்பவம் என்ன அந்த தேசத்தில் இருந்த எல்லா ஞானிகளை பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கல ராஜா வைத்த டெஸ்ட்ல இந்த தானியலும் அவனோடு இந்த தீர்மானத்தை செய்து தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட சாத்ராக் மேஷாக் அனனியா சரியா மிஷாவேல் என்கிறதான இந்த நான்கு வாலிபர்களும் பத்து மடங்கு அவர்கள் சமர்த்தரா இருந்தார்கள் ஹெலலூயா ஸ்தோத்திரம் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற உங்களை கர்த்தர் பத்து மடங்கு எல்லாவற்றிலும் சமர்த்தரா மாற்றுவார் உங்களை உயர்த்துவார் ஹெலலூயா ஆண்டு மகிமை உண்டாவதாக இரண்டாவது நபருக்கு நேராய் நடத்த சொல்ல விரும்புகிறேன் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆதி ஆமம் இங்கே ஆண்டவர் ஆண்டவுடைய கண்களில் ஈசாக்குக்கு தயவு கிடைக்கிறது இந்த வசனம் அந்த வார்த்தை ஆப்ரஹாமனுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவன் நான் அந்த ஆப்ரஹாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் அங்கே ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஈசாக்கு தேவனிடத்திலிருந்து தயவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள காரணம் என்ன இந்த வசனத்தில் உள்ள ஒரே விஷயத்தை எடுத்துக்கொள்ளுவோமானால் அவனுடைய தகப்பனாகிய ஆப்ரஹாமி நிமித்தம் தேவனுடைய கண்களில் இந்த ஈஷாக்கு தயவு கிடைத்தது கரங்களை உயர்த்தி அலைய சொல்லோம் மகள் இந்த இடத்துல இருக்கிற பெற்றோர் தாய் தகப்பன்மார் இருக்கு சொல்லுகிறேன் உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் தயவு கிடைக்க பண்ணுவதற்கு ஏற்ற விதத்தில் ஆபிரகாமை போன்ற ஒரு வாழ்க்கை வாழுங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையை ஒரு என்ன சொல்லலாம் ஒரு தேவன் அந்த ஆபிரகாம் நிமித்தம் சொன்னாக்கு தயவு வைக்க காரணம் அந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவான் ஆமேன் எனக்கு பிள்ளைகளை நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்கள் நிமித்தம் உங்களுடைய சந்ததிக்கு உங்களுடைய வம்சத்துக்கு ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுவார் ஹலோ லூயா எத்தனை பேர் உங்கள் வம்சம் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும் தேவனுடைய தயவை பெறணும்னு விரும்புகிறீங்க ஆமீன் எப்போ அது நடக்கும் ஆபரகாமை போல ஆபரகாமை போல தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்படுந்தீங்க அவர் உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார் உங்க வம்சத்துக்கு அவர் கண்ணில் கிடைக்கும் ஒரே ஒரு காரணம் அதுதான் ஈசாக்கு வாழ்வில் ஆசீர்வதிக்கப்பட காரணம் முதலாவது காரணம் அதற்கு பிறகு வாழ்க்கையில் உள்ள மற்ற காரியங்கள் நற்கிரியைகள் இருந்திருக்கலாம் ஆனால் பிரதானமான முதலாவது காரணம் ஐசக் வாஸ் சராம் ஆப்ரஹாமனுடைய குமாரனாக ஈசாக்கு இருந்தபடினால கர்த்தர் அவனை அவனைத்தார் ஹலோ பெற்றோர் உங்கள் சந்ததிக்கு என்ன நீங்கள் வைத்துட்டு போறீங்க நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்தோ சுகமோ வீடோ ஆஸ்தியோ பணமோ பொருளோ பேங்க்ல போடுற டெபாசிட்டோ எல்லாத்த விட முக்கியமானது தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய தயவு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் காணப்படுவதற்கு ஏதுவாக நீங்கள் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையினால கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹலோயா ஸ்தோத்ரம் மூன்றாவது நபருக்கு நேராய் கடந்து செல்லுகிறேன் வாசிக்கலாம் நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நெகேமியா நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தது என்று நிகைமியா குறிப்பிடுக பார்க்கிறோம் அந்த அதிகாரம் முதல் அதிகாரம் இந்த இரண்டாம் அதிகாரம் இவைகளை பார்க்கும் பொழுது அந்த ராஜா அர்த்த சஷ்டா என்கிறதானே அந்த ராஜாவினுடைய பெருசிய மெய்திய பெருசிய ராஜாவாகிய மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆகிய அவனுடைய கண்களில் இந்த நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது அவன் கேட்டதை எல்லாம் அந்த ராஜா கொடுக்குறான் இவன் கேட்காத காரியங்களையுமே அவனுக்கு கொடுக்குறான் காரணம் என்ன தெரியுமா இவன் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு எருசிலேமின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது அதை மறுபடியும் இடுப்பித்து கட்ட வேண்டும் என்று அவன் தேவனுடைய சமூகத்தில் அழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவன் செயல்பட்டபடியினால அவ்வளோ பெரிய ராஜா சக்கரவர்த்தியினுடைய கண்களில் இவனுக்கு தயவு கிடைத்தது என்று பார்க்கிறோம் கைகளை உயர்த்தி மைமைப்படுத்துவோம் கத்தர ஹல் அலுயா அதனால தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த நெகேமியாவின் மேலே இருந்தது என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கூட தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு தேவனுடைய வேலை நடக்கும்படி ஸ்தோத்திரம் தேவனுக்காக சேவை செய்யும்படி தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும்படி சுவிசேஷ வேலையை செய்ய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல தேவனுடைய சபை கட்டப்பட தேவ தேவனுக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்பட பிரயாசப்படுவோமானால் ஆண்டவர் நமக்கு மேல இருக்கிற யாருடைய கண்களில் யாவது எல்லாருக்கும் தயவு கிடைக்க பண்ணுவார் ஹலோ லூயா உங்கள் மேல் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார் ஏன் எனக்கு இது நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தால் அவருக்கு தெரியாது நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்படுறீங்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும்னு சொல்லி செயல்படுகிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுப்பார் கர்த்தர் நீங்கள் கேட்டதை கொடுப்பார் கேட்காததையும் அவர்கள் கையிலிருந்து உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார் கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா ஹலோ ஹலோ ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய ஊழியத்தின் பாதையில் தான் அனுபவிக்கிறேன் ஏன் எனக்கு கத்தர் இந்த தயவுகளை செய்கிறார் ஏன் கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்மேல் இருக்கிறது ஒரு பதில் ஆண்டவருக்காக இதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிறதானே ஒரு வாஞ்சை விருப்பம் அதற்காக ஜெபிக்க அதற்காக ஓட பிரயாசப்பட இந்த அனுபவம் இருக்கிறதுனால கர்த்தர் சாதாரண மான நிலைமையிலும் பெரிய ஆட்கள் ஆண்டு ஆண்டவர் தயவு இறக்கம் கிடைக்க செய்கிறார் பிரிமான தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்வில் அதுதான் உண்மை கத்தருக்காக பிரயாசப்படுங்க ஆமே இருசிலமின் அலங்கம் கட்டப்படுவதற்காக இவன் வாழ்க்கை சுகமாக தான் இருக்குது இவன் ராஜாவுடைய அரண்மனையில் இவன் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அர்த்த சிருஷ்டா ராஜாவுனுடைய மெய்காப்பாளன் இவன் ஒரு உயர்ந்த நம்பிக்கைக்குரிய ஒரு பதவி பெரிய ஒரு பதவி இல்லைன்னாலும் அந்த ராஜாவினுடைய அதாவது உயிரை இவன் கையில தான் இருக்குது அப்படிப்பட்டதான ஒரு மெய்காப்பாளனுடைய பதவி இந்த நெகேமியாவுனுடைய பதவி சிலர் சொல்லும்போது அது ஒரு பிரைம் மினிஸ்டர்னுடைய பதவி போல மதிப்பு வாய்ந்தது என்று சொல்லி சிலர் கருத்து சொல்லுகிறாங்க ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பதவி ஒரு மெய்க்காப்பாளனுடைய பதவி என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இவன் நல்ல அரண்மனை வாழ்க்கை சொகுசான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் நமக்கு என்ன எரிசலயம் எப்படி இருந்தா என்ன நம்ம அடிமையாக வந்த இடத்துல கத்தர் நம்மளை இன்றைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் அந்த ஜனங்கள் செய்த பாவத்தினால வாடுறாங்க கஷ்டப்படுறாங்க கிடந்துட்டு போகுது அந்த எரிசிலைமை பற்றி நமக்கு என்ன என்று சொல்லிவன் இருக்கவில்லை அதன் அலங்கம் இடிந்து கிடக்கிறது இங்கே ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் முதல் அதிகாரத்தை பார்ப்பீங்கன்னா சில நாட்களை ஒதுக்கி உபவாசம் பண்ணி துக்கித்து அழுது தேவனை நோக்கி மன்றாடி அவன் கதறுகிறான் ஜெபிக்கிறான் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான் தன்னுடைய ஜனத்தின் குடும்பத்தின் பாவங்களை அறிக்கை செய்கிறான் இப்படி அவன் அறிக்கை செய்து ஜெபித்து அவன் அதற்காக அவன் போய் ராஜாட்ட கேட்கவே இல்லைங்க ராஜா சமூகத்தில் போய் வழக்கம் போல வேலைக்கு நிற்கும் பொழுது உன் முகம் வாடலாக இருக்குது இன்னைக்கு கர்த்தரே அங்கே என்ன காரியங்களை செய்யணுமோ கர்த்தரே அவைகளை செய்கிறார் ஹலோ லூயா ஸ்ஸ்தோத்திரன் என்ன கேட்கின்ற அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் கொள்ளும்போது நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட வாய் திறக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை குறிப்பால் கர்த்தர் அவர்களோட பேசுவார் ஆமேன் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கத்தர் தந்தருள்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவாமே நலலூயா ஸ்தோதிர ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக தெய்வ பிள்ளைகளே நிகேமியா மின் கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவன் வாழ்வில் அவன் அந்த அலங்கத்தை கட்டி முடித்தான் இன்றைக்கு வேதத்தில் நாம் நெகேமியா தேவன் நம் நினைவு கூறும்படி அந்த நெகேமியாவை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த எருசலேமில் ஒரு சரித்திர புருஷனாக அவன் திகழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அடுத்த நபருக்கு நேராக கடந்து செல்கிறேன் லூக்கா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் அவள் இருந்த வீட்டில் யார் இருந்த வீட்டில் இருபத்தி ஏழுல இருந்தே வாசிக்கலாம் தாவீதின் ஆகிய யோசேப்பு என்கிற நாமம் புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான் அந்த கன்னிகையின் பெயர் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அது தயவு கர்த்தரிடத்தில் நீ என்ன பெற்றாய் தயவு பெற்றிருக்கிறாய் கிருபை பெற்றிருக்கிறாய் என்று மரியாலை அங்கே தேவதூதன் வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் வாழ்த்தி அங்கே இயேசு கிறிஸ்து அவளிடத்தில் பிறப்பார் என்கிறதான செய்தியை சொல்லுகிறார் அப்போ அவள் தேவனிடத்தில் கிருபை பெற்ற ஒரு பெண்ணாக இந்த மரியால் காணப்பட்டாள் கண்பானை தேவனுடைய பிள்ளைகளை இவள் தேவன் கிறிஸ்து வர காத்திருந்த ஒரு பெண்மணியாய் இந்த மரியால் காணப்பட்டாள் ஹலோ லூயா ஸ்ரம் வயசானவங்க காத்திருக்கலாம் ஆனால் இவளோ ஒரு வாலிப பெண் ஷி வாஸ் எங் கேர்ள் எங் உமன் ஒரு இளம் பெண் அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஸ்தோத்ரம் அவள் தேவன் வர காத்திருக்கிற கிறிஸ்துவாகிய மேசியா வர காத்திருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாள் இன்றைக்கு போல தான் அன்றைக்கும் இன்றைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் நல்ல கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க குறைவான நிலைமையில் தான் பார்க்குறோம் இங்கே எல்லாம் போய் வருகிறான வாலிப பிள்ளைகளுடைய நடத்தை நடக்கை வாழ்க்கையெல்லாம் பார்த்தா இங்கேயே சர்ச்சு வீடுன்னு இருந்தால் நிறைய பார்த்து அறிய முடிகிறது இல்லை சென்னையில் வந்து இறங்கி அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் போய் அங்கே ரயில்வே அங்கே இங்கேயும் பார்த்தா இந்த காலேஜில் படிக்கிற பையங்க பிள்ளைகள் பண்ணுகிற அட்டூழியம் இருக்கிறதே ஐயோ பயங்கரம் என்ன அட்டூழியம் என்ன கல்லை கொண்டு யாரையும் அடிக்கிறாங்களா உடைக்கிறாங்களா அதெல்லாம் இல்லை எல்லாம் பார்த்தா அந்த பார்க்க அருவறுப்பாக இருக்குது எங்கள் வெளி வெளி தேசங்களில் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறது போல் இங்கே உள்ள சூழ்நிலைகள் காணப்படுகிறது நேற்றை பார்க்குறேன் நம்ம சொல்கிறது கஷ்டமாக வாயில் சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அதை சொல்ல வேண்டி இருக்கிறது ஏன்னா நேற்றை பார்க்குறோம் அதில் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் இறங்கி அங்கே எக்மோர் போகிறதுக்காக போயிட்டுருக்குறோம் அங்கே பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு பிள்ளை இந்த பையங்களை விட இந்த பொம்பளை பிள்ளைகள் படு மோசமாக இருக்கிறான் இன்றைக்கி ரொம்ப கெட்டு போனதாக இருக்கிறது என்னென்னா பையங்கள்லாம் பயந்து ஒதுங்கி போகிற நிலைமையில் பையங்க இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகள் தான் ரொம்ப மோசமாக இருக்கு ஐயோ ஒரு பிள்ளை அவனை இப்படியே கையை உள்ள அவனை கோர்த்துக்கிட்டு இப்படி இது பண்ணிட்டு வந்து அது வேறு எங்கேயாவது போய் ஏறி தொலைக்கக்கூடாது கூடாது நாங்கள் இருந்தது பக்கத்துலேயே ஏறி நான் உட்காந்துருந்ததுக்கு எதிர் சைட்லேயே வந்து இது ரெண்டும் அந்த பையனும் பிள்ளையும் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு இருக்கும் வயசு ஒரு பதினேழு வயசு தான் இருக்கும் பதினேழு அல்லது பதினெட்டு வயசு தான் இருக்கும் இதுக்கு இருக்கும் அதே வயசு தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் வந்தோ வந்ததும் வராதுமாக இப்படி கையை கோர்த்துட்டு இவன் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவன் அப்படி இப்போ தோல் தோல் பட்டையில் இப்படி சாஞ்சிக்கிட்டு ஐயோ அறுவறுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு அவன் ஒரு மாதிரி பயந்து பயந்து வைக்கப்பட்டு இப்படி ஒதுங்கினாலும் இது விட்டால் மடியிலேயே படுத்து அங்கேயே அவ்வளோ பெரிய கூட்டம் நறுக்கிட்டு ட்ரெயினில் இருக்கிற இடத்துல இந்த பொம்பளை பிள்ளைகள் போன்ற அட்டூழியம் ஐயோ பயங்கரம் எனக்கு கண்பான தெய்வனுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் பையங்களுக்கும் சொல்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கண்ணில் உங்களுக்கு தயவு கிருபை இறக்கம் வேண்டும் நினச்சிங்கன்னு சொன்னால் ஜாக்கிரதையான நல்ல வாழ்க்கை வாழுங்க ஹலோ உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க ஹலோ ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஒருபோதும் சாட்சி குறைவாக நடக்காதீங்க அன்றைக்கு இந்த மரியால் வாலிப பெண்ணாக இருந்தாலும் வாலிப பிள்ளையாக இருந்தாலும் அவள் தேவனுக்காக காத்திருந்தாள் ஹலோ லூயா மேசியா வரணும் ஏசு கிறிஸ்து வர வேண்டும் என்று காத்திருந்த ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் ரொம்ப பயங்கரம் சில மாதங்களுக்கு முன்னால் மெட்ராஸ்க்கு போயிருந்தேன் அங்கே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்னே மதுரையில் அப்படி வெளி ஒருவேளை வெளியே போனால் அப்படி இருக்குதோ என்னமோ தெரியலை இங்கேயும் இந்த பையங்க பிள்ளைகள் கூடுற இடங்களுக்கு போனால் ஒரு வேளை அப்படி தான் இருக்கும் போல தெரிகிறது அப்படி வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அதிகம் காரில் போகிறோம் இல்லை பைக்கில் போகிறோம் இதாக வந்துடுறோம் அங்கே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்குள்ளே போய் என்னுடைய கோபிரதர் சகலனார் அங்கே வேலை செய்கிறதுனால அங்கே போய்ட்டு வெளியே வரும்போது பார்த்தா உள்ளே காலேஜுக்கு பையங்க பிள்ளைகள் நுழையிறாங்க அதில் எப்படி ஒரு செக்யூரிட்டி கார்டுன்னு யூனிஃபார்ம் போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் நிற்கிறாங்க பிள்ளைகள் உள்ளே வரும்போது அங்கே தங்க விடாமல் போ போ இப்படின்னு விரட்டுறதுக்கு அவ்வளோ பேரை போட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் மீறிட்டு என்ன அடிக்கவா போகிறாங்க அந்த பையன் அந்த வர்ற நேரத்தில் அந்த பையனை பார்த்துருணுமா அந்த பிள்ளைய பார்த்துடணுமா அங்கே நின்றுட்டு உள்ளே கிளாஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே அங்கே நின்றுட்டு அது பண்ணுறதை பார்த்தா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் பார்த்துருப்பேன் நான் அப்படியே காரில் வெளியே வர்றேன் அவ்வளோதான் பார்த்துருப்பேன் அவ்வளவு இதாக நிற்கிது என்ன இது அப்படின்னு தெரியல இதெல்லாம் சில காலங்களுக்கு முன்னால் கிடையாது எனக்கு கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த மரியால் அவள் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தாள் கையை உயர்த்தி ஆண்டோரை மயிமைப்படுத்துவோம் ஹலலூயா கிறிஸ்துவாகிய மேசியா வர வேண்டும் என் வாழ்க்கையில் வர வேண்டும் இந்த தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக வாஞ்சித்த காத்திருந்த ஒரு பெண்ணாக இந்த மரியால் காணப்பட்டபடினால அவளோடு அவளுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது கிருபை கிடைத்தது அவ எதிர்பார்த்திருந்த அந்த கிறிஸ்து அவளுடைய வயிற்றிலேயே தோன்றும்படி கர்த்தர் மரியாலை ஆசீர்வதித்தார் கரங்களை தட்டி கத்தரை மயிமைப்படுத்துவோமா ஹலலூயா ஸ்தோத்திரம் ஆட்டோருக்கு மகிமை உண்டாவதாக இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பையனும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு கத்திருக்கென்று இருங்க அவன் அவள்கிட்ட பேசுகிறா இவன் அவள்கிட்ட பேசுகிறா நம்மளும் அதே மாதிரி நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு வேணும் கேர்ள் ஃப்ரெண்டு வேணும் எவனையாவது போய் பார்க்கணும் எவ்வளோ வீட்டிலையாவது போகணும் அதில் ஒரு பெருமை அப்படி பேசுகிறதுலையும் இது பண்ணுறதுலேயும் தயவு செய்து தயவு செய்து ஸ்தோத்திரம் உங்கள் உங்கள் பாதங்களை பிடித்து கூட கேட்குறேன் உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு சாட்சியாக இருந்து அசுத்தமான இந்த உலகத்தில் கிறிஸ்து உங்களுக்குள்ளே தோன்ற கிறிஸ்து உங்கள் மூலமாய் வெளிப்பட உங்களை ஒப்பு கொடுங்கள் ஹலோ லோயா இன்னைக்கு சின்ன வயசுலேயே அதில் பார்த்தா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா இன்னைக்கு அந்த நாட்களை போல் இல்லை இன்றைக்கி தாய் தகப்பினை விட பிள்ளைகள் அதிகம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தாய் வந்து ஒருவேளை டீச்சராக இருந்தாலும் ஒரு ரிட்டைய்டும்போது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வயசில் இன்றைக்கு ஒரு இருபத்தைந்தாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினா இன்றைக்கு படித்து பிஇ முடித்து அந்த ஃபைனல் இயர் முடித்த உடனே எங்கேயாவது வேலை கிடச்சிருச்சுன்னா முதல்ல ஜாயின் பண்ண உடனே அறுபது நாயிரம் சம்பளம் எண்பதாயிரம் சம்பளம் ஒரு லட்சம் சம்பளம் இப்படிப்பட்ட சம்பளம் பணம் கிடைக்கிறது வயசு எவ்வளவு இருபத்தொரு வயசு தான் அது இருபத்தி ரெண்டு வயசு தான் அது எண்பதாயிரம் ஒரு லட்சம் மாதத்துக்கு சம்பாதிக்கும் போது மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டம் போல வாழ தொடங்கி விடுகிறாங்க சின்ன வயதிலேயே சம்பாதிக்க தொடங்கிய உடனே இந்த ஒரு துணிச்சலும் இந்த காரியங்கள் எல்லாம் வந்து விடுகிறது ஏன்னா கண்பானு தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த மரியாதை போல ஸ்தோத்திரம் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவங்களில் வெளிப்பட கிறிஸ்து உங்களுடைய ஜீவியத்தில் காணப்பட வாழும்போது அவருடைய தயவு உங்கள் வாழ்வில் காணப்படும் ஆமேன் அந்த மரியாலை இன்றைக்கு நாம நினைவு கூறுகிறோமே கரங்களை தட்டி கத்தரை மயிமைப்படுத்துவோம் ஹலோ யா ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அங்கே கத்தரை அவளை வாழ்த்துகிறார் தேவதூதன் மூலமாக அவங்க அந்த மரியாலை மரியால் தேவனிடத்தில் தயவு பெற்ற ஒரு பெண்ணாக இருந்தால் இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் இந்த வசனங்களை வாசிக்க போகிறோம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பு இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனோ தன் வீட்டுக்கு விசாரணை ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம் இன்னொரு வசனம் அதிலே முப்பத்தி ஒன்பதுல இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். இங்கே யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது தயவு கிடைத்தது அதனால் அவன் மற்ற மனிதர்களிடத்திலும் அவன் தயவு பெற்றான் காரணம் என்ன இந்த யோசேப்பு தேவனோடு கூட இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் ஹலோ வாஸ் காட் அவன் தேவனோடு கூட இருந்தான் என்ன கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனோடு கூட இருப்பது எப்படி ஜபத்தில் இல்லையா அவருடைய பாதத்தில் நாம் தேவனோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றிருக்கும் போது கர்த்தருடைய கிருபை தயவு நம்முடைய வாழ்வில் கிடைக்கும் பிரியமானவர்களை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு தீர்மானம் பண்ணணும் ஆண்டு நான் உம்மோடு கூட இருக்கேன் அதிகமாக உம்மோடு கூட இருக்க எனக்கு உதவி செய்யும் நாம் அவரோடு கூட இருந்தால் கர்த்தரும் நம்மோடு கூட இருப்பார் ஸ்தோத்திரம் ரெண்டு நாளாகமம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் அங்கே இந்த வசனம் ஒரு நல்ல வசனம் ஆசாவை பார்த்து அங்கே தீர்க்க தரிசி சொல்லுகிறான் பதினாறாம் அதிகாரமா ஆ பதினஞ்சு ரெண்டு ஒன்று ரெண்டு அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரன் ஆகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெண்ணியமின் கோத்தரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களை ஆலை ஆகில் அவர் உங்களை அப்போ க நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் இப்போ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்க நாம் கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் இல்லை புதிய பாட்டில் நாம் பார்க்குறோம் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில் அங்கே மார்த்தால் மரியால் என்கிற அந்த இரண்டு சகோதரிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம் அங்கே மரியாள் தேவனுடைய பாதத்தில் கிரேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அவள் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம் மார்த்தால் கர்த்தரால் அங்கே கடிந்து கொள்ளப்படுகிறார் ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாலோ கர்த்தரால் பாராட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தேவனோடு இருக்க வேண்டும் அவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அவர் பாதத்தில் அமர்ந்து இருக்கிற ஒரு அனுபவம் ஸ்தோத்திரம் சமீபத்தில் நான் நம்முடைய சர்ச்சில் பார்க்கும்போது நிறைய ஒரு சாட்சியை கேட்டோம் ஆபிரகாம் சொல்ல இப்போ சாட்சி கேட்டோம் பன்னெண்டு மணி நேரம் ஜெபிக்கணும் பல மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து துதிக்கணும் என்று சொல்லி சொல்லப்பட்ட சாட்சியை கேட்டோம் ஆபிரகாம் மட்டுமல்ல இன்னும் அநேகர் அப்படி நல்லா வந்து ஜெபிக்கிறதையும் நிறைய நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிடுகிறதையும் என்னால் பார்க்க முடிகிறது அதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஹலோயா ஒவ்வொருவரும் அது போல் உற்சாகப்படணும் நமக்கு கிடைக்கிற ஸ்பேர் டைம் எக்ஸ்ட்ரா டைமை வேறு விதத்தில் பயன்படுத்தாமல் தேவ சமூகத்தில் நேரத்தை ஒதுக்கி காத்திருக்க அவரோடு கூட இருக்க நாம் பிரயாசப்படும் பொழுது கர்த்தருடைய தயவு நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களை அந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நான் பார்க்கிற பொழுது அந்த எகிப்தின் ராஜாவுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று பார்க்கிறோம் காரணம் இந்த யோசிப்பு கர்த்தரோடு இருந்தான் ஆகுவை கர்த்தர் அவனுக்கு வரத்தை கொடுத்தார் என்ன வரோம் சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிற வரத்தை கர்த்தர் கொடுத்ததை பார்க்கிறோம் ஹலோ லூயா ஸ்தோத்திரம் கர்த்தரோடு இருக்கிற ஒரு இளைஞனாக வாலிபனாக இந்த யோசிப்பு இருந்தபடியினால கர்த்தர் அவனை எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாக அவனை உயர்த்தினார் ஆசீர்வதித்தார் பெரியமானவர்களை கடைசியாய் ஒன்றை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன் ரூத்தின் சரித்திரம் இரண்டாம் அதிகாரம் ரூத்தின் சரித்திரம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தொடங்கி வாசிக்கலாம் ரூத் இரண்டாம் அதிகாரம் நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றால் அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் அதற்காவல் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடைய பட்சமாய் பேசினீரே என்று இங்கே போவாஸ் வந்து கத்தருக்கு அடையாளமானவன் அப்போ போவாஸ் கண்களில் இந்த ரூத்துக்கு தயவு கிடைத்தது என்று பார்க்கிறோம் கத்தர் இந்த ரூத்துக்கு தயவு கிடைக்க பண்ணினார் காரணம் ஒரு வார்த்தையில் சொன்னால் அவளுடைய நற்குணம் ஆமேன்னு சொல்லலாமா அவளுடைய நல்ல குணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த குணம் என்ன அந்த ரூத்தின் சரித்திரத்தில் மொத்தம் நாலு அதிகாரம்தான் இருக்குது நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த நாலு அதிகாரத்தை பத்து நிமிஷத்தில் வாசிச்சிடலாம் வாசித்து பாருங்கள் இதை இன்றைக்கு ஒரு ஒரு அசைன்மெண்ட்டாக ஒரு வே ஒரு நான் கொடுக்குற ஒரு ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கொண்டு நீங்கள் போய் இந்த ரூத்தில் இருக்கிற இந்த நாலு அதிகாரத்தையும் வாசித்து பார்த்து இதில் ஆண்களும் பெண்களும் சரி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்குணம் இந்த ரூத்து நிறத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல குணம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரே அந்த நற்குணத்தை எனக்கு தாருன்னு கேளுங்க நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நற்குணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவள் அந்த தேசத்தினுடைய முறைமை ஜனங்களுடைய முறைமை அதுதான் ஆண்டருடைய நியதியும் அதுதான் என்ன ஒருவன் ஆண்டவர் சொல்லும் போதே ஆதாம் ஏவாலை உண்டாக்கிட்டு ஏவாலை படைத்து ஆதாம் இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு சொன்னார் நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறீங்க ஸ்தோத்திரம் நீ உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் தாய் வீட்டையும் விட்டு நீ உன் மனைவியோட இசைந்திருக்கணும் நீ உன்னுடைய கணவனோட இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த நியதி அது இதில் ரெண்டு பேருடைய பெற்றோருக்கும் அங்கே வேலை இல்லை இப்போ இவளிடத்தில் காணப்பட்ட நற்குணம் என்ன கணவன் இறந்து போனான் கிளியோன் இவளுடைய கிளியோனா மக்களோனா இவளுடைய கணவன் இறந்து போனான் ஆனால் மா மாமியார் சொல்லுகிறா நீ உன்னுடைய ஜனத்தாரிடத்துலயே இருந்து விடுன்னு சொல்லுவது போது அவள் சொல்கிறார் இல்லை உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நீங்கள் செத்தா நான் சாகிறேன் நீங்கள் வாழ்ந்தால் நான் உங்களோட வாழுகிறேன் என்று சொல்லி அவள் அவள் எந்த அவள் வேற தேசத்து பெண் தான் மோவாபிய பெண் தான் ஆனால் அவள் வந்த குடும்பம் எந்த குடும்பம் யூதர்களுடைய குடும்பம் இங்கே ரூத் வந்து மக்லோன் கிளியோன் என்று சொல்லி இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா அப்போ இந்த குடும்பத்தினுடைய முறைமை என்னவோ இவர்களுடைய பழக்கம் நியாயப்பிரமாணம் இவர்களுடைய தேவன் எகோவா அவர்களுக்கென்று கர்த்தர் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் முறைமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த முறைமையின்படி நான் கடைசி வரைக்கும் என்னை கர்த்தர் கொண்டு வந்த இந்த வீட்டுக்குள்ளே தான் நான் என்ன செய்வேன் இருப்பேன் இந்த குடும்பத்தில் தான் நான் இருப்பேன் என்று சொல்லி அவள் தீர்மானமாய் உறுதியாய் அந்த மாமியாகிய நகோமியை அவள் பற்றி கொண்டு கூட வருகிறா அங்கே தொடர்ந்து அந்த நற்குணத்தை அதான் பார்க்கிறோம் அங்கே அவன் சொல்லுகிறான் போவா சொல்லுகிற காரணம் அதுதான் நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனை உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னேணி அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது அவளுடைய நற்குணத்து நிமித்தம் போவாசனுடைய கண்களில் தயவு கிடைத்தது ஹலோ லூயா நாமோ நாமும் வயதான முதியவர்களை கனப்படுத்தணும் அவர்களுக்கு நம்முடைய உதவிகளை செய்யணும் ஹெலலூயா ஸ்தோத்ர நம்ம வாழ்வில் நற்குணம் காணப்பட வேண்டும் பெரியமானவர்களை நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணாக மாற்றும்னு கேட்கணும் ரெபே காலை குறித்து நாம் பார்க்கிற அவள் நல்ல குணசாலியான ஒரே பெண்ணாக இருந்தால் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் குணசாலியான ஸ்திரீ நல்ல குணசாலியான பெண்ணை பற்றி அவளுடைய குடும்பத்தை பற்றி அவள் எப்படி தன்னுடைய கணவனை விசாரிப்பா அவள் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவாள் என்றெல்லாம் அந்த முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் அதை வாசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீயாக காணப்பட வேண்டும் குணசாலியான ஒரு ஆணாக காணப்பட வேண்டும் ஹலலோயா ஸ்தோத்ரப்படி அப்படி குணம் நற்குணம் நிறைந்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர்களுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் அவளுக்கு கிடைத்த அந்த தயவின் நிமித்தம் அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம் என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்து அவளுடைய வயிற்றில் இருந்து வர கர்த்தர் உதவி செய்தார் ஏனென்றால் இவளுடைய குமாரன் தான் ஈசாய் ஈசாயினுடைய குமாரன் தாவீது தாவீதுனுடைய வம்சத்தில் தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தோன்றினார் ஆதி சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் வம்ச அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற மூன்று பெண்களுடைய பெயரில் மோவாபிய பெண்ணாகிய யூத பெண்ண அவள் புரஜாதிய பெண்ணாகிய இந்த ரூத்தின் பெயரும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா ஹலலோ யோத்திர ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த ரூத்துக்கு கத்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது காரணம் அவளுடைய நற்குணம் நற்குணம் இருக்கிற இடங்களில் நாம கண்களை மூடி ஜபம் செய்ய போகிறோம் ஆமாம்